அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட தெய்வீக பூஜைகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விளக்கேற்றும்போது இந்த தவறுகளை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் தினமுமே குளிச்சுட்டு ஏதோ போகிறோம், சாமியை கும்பிட்றோம், விளக்கேற்றுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விளக்கேற்றுவதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு நடக்கக்கூடிய கெடுதல்கள் தடுக்கப்படுதுங்க. நம்மளை வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி, நம்மளை ஒரு கவசம் மாதிரி நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த நம்ம வீட்டில் விளக்கு போடுறோம் இல்லையா. நம்ம தொடர்ந்து நம்ம காலையும் மாலையும் நம்ம வீட்டில் நம்ம விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு காரியங்கள்லையுமே வந்துட்டு வெற்றி கிடைக்குங்க. இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நாம் தினமுமே குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோம். ஏதோ இது நம்ம செஞ்சிட்டே இருப்போங்க. ஆனால் இதோட பலன்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் எண்ணிலடங்காத பலன்கள் நிறைந்ததுங்க. தினமுமே நம்ம விளக்கேற்றுவதனால நம்மளுக்கு எந்த ஒரு காரியங்கள்லையுமே தடைகள் நீக்கப்படுது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம விளக்கேற்றும்போது அந்த திரிவுலாம் பார்த்திங்கன்னா பழைய திரியை போட்டு நம்ம விளக்கேற்றக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு புது திரி மட்டும்தாங்க நம்ம மாற்றி விளக்கேற்றணும். அப்புறம் அதில் இருக்க எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அழுக்கு படிஞ்சிருந்துச்சு, தூசியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எண்ணெயை மாற்றிடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எண்ணெயை மாற்ற தேவையில்லைங்க. எண்ணெய் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதே எண்ணெயிலே நம்ம வந்து விளக்கேற்றிக்கலாம். எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் நம்ம விளக்குகளை விளக்கவே கூடாது, சுத்தம் பண்ணக்கூடாதுங்க. முதல் நாளே நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. எப்போ அந்த விளக்கு அழுக்காகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்து விளக்கு ஏற்ற போகணுங்க. நீங்கள் காலை மாலை இரண்டு நேரம் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும். தெய்வ சக்தி இருந்தாலே உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு நடக்கிறது அத்தனையுமே வந்து நன்மையாக தான் நடக்கும். தீமைன்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. எந்த ஒரு காரியங்களையுமே வெற்றி கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் நெய் தீபம் ஒரு தீபம்னாலும் ஏற்றுறீங்க அப்படின்னா அதோட சக்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை எந்த ஒரு காரியத்துலேயும் வெற்றி பெற வைக்குங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா, வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இதோட பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க. ஆனால் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு வளையமாக நம்ம குடும்பத்தையும் வந்து இது வந்து காப்பாற்றும். நீங்கள் வந்துட்டு தினமுமே விளக்கேற்றி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இரண்டு நாட்கள் நீங்கள் விளக்கு ஏற்றாமல் நீங்கள் வீட்டை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடு வந்துட்டு எவ்வளோ ஒரு இருளடைஞ்சு போய் ஒரு கலையிலேருந்து போய் இருக்கும், அப்படி ஒரு கலையிலேருந்து போய் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு விளக்கேற்றாம மட்டும் இருக்காதிங்க. எந்த ஒரு காரியங்கள்லையுமே காலையிலையும் சரி சாயங்காலம் சரி விளக்கேற்றிட்டு ரொம்பவே நல்லது. அதுலேயும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு வேண்டி ஏற்றுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த காரியம் வந்துட்டு கட்டாயமாக வந்து நடக்குங்க. நீங்கள் தொடர்ந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு நீங்கள் சாமிகளாம் வச்சுருக்க இடத்துல நீங்கள் வச்சுட்டு இந்த விளக்கு ஏற்றிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் வந்துட்டு நல்ல காரியங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து நடக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த திரி பார்த்தீங்கன்னு சொன்னால், திரி வந்துட்டு தினமுமே மாற்றிட்டு தாங்க திரி போடணும். இதே திரியவே வச்சுட்டு நம்ம போடக்கூடாது. திரி எப்போவுமே ஒத்தை திரியில் வந்துட்டு விளக்கு போடக்கூடாதுங்க. ஒற்றை திரியில் விளக்கு போடுறது நல்லது கிடையாது. நாம் இரட்டை திரியாக போடலாம் இல்லையா. நம்ம அதிகப்படியான திரியாக கூட போடலாங்க. அப்படி எப்படின்னா, அந்த நூல் திரியெலாம் வாங்குகிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இரட்டையாக போட முடியாது. கொஞ்சம் தடிமனாக போடணும்னா நம்ம வந்துட்டு 4, 8, 10 இந்த மாதிரி தான் நம்ம வந்து திரித்து போட முடியும். கலர் திரியெலாம் வாங்குகிறோம் இல்லையா, மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர் இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா. அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால், அதே மாதிரி நம்ம மஞ்சள் கலர் திரியில், சிவப்பு கலர் திரி, பச்சை கலர் திரியில் நம்ம விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சுபிட்சங்கள் அதிகமாக நடக்குங்க. எந்த ஒரு கஷ்டமே வராது. நீங்கள் காலை மாலை விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அதே மாதிரி விளக்கும் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணுங்க. திரி பார்த்திங்கன்னா நான் இரட்டையாக போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இரட்டையாக போடுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரே நீளமாக வச்சுட்டுலாம் போட தேவையில்லைங்க. ஒரு திரியவே நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு கூட இரட்டையை மடித்து போடலாம். அதில் நீங்கள் தினமுமே இந்த சிவப்பு திரி, மஞ்சள் திரி போட்டு விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் கஷ்டம்ன்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. பண வரவு வந்துகிட்டே இருக்கும். மகள் அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வாசம் செய்வாங்க. அதே மாதிரி பெருமாளோட அனுக்கிரகம், முழு அனுக்கிரகமும் கிடைக்குங்க.
நீங்கள் தினமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அந்த விளக்குக்கு வந்துட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கலாங்க. எப்போ உங்களுக்கு அது அழுக்காக தெரியுது அப்படின்னு தெரியுதோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விளக்கு சுத்தம் பண்ணிடணும். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் சுத்தம் பண்ணலாம் இல்லை. நம்ம அழுக்கானாலே நம்ம எப்போனாலும் சுத்தம் பண்ணலாம். ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம சுத்தம் பண்ணுறது தவிர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பூக்கள் வைக்காமல் ஏதாவது ஒரு பூ வச்சுருந்தாங்க நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றணும். வெறும் விளக்கு வச்சுட்டு ஏற்றக்கூடாது. அதே மாதிரி சுடர் இருக்குல்லையே, அந்த சுடருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்கண்டு வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.